ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அகர் அகர் கடல் பாசி புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு பாக்கெட் கடல் பாசி எடுத்திருக்கேன். சைனா கிராசர் போட்டிருக்கும் கடையில் கிடைக்கும், 35 ரூபா ஒரு பாக்கெட்டு. இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டோன்னா நம்மளுக்கு இதை கொதிக்க வைக்கும் போது ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். அதுக்காகத்தான் இன்றைக்கி நான் தேங்காய் பால் வச்சு தான் கடல் பாசி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்காக அரைமுடி தேங்காவை திருகி அரைச்சி பாலை எடுத்து வச்சுருக்கேன். சரியாக 2.5 கிளாஸ் தேங்காய் பாலை, அந்த தண்ணி பால் அது வந்து 2.5 கிளாஸ் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் பால் சூடாகி வரும்போது நம்ம ஊற வச்சிருந்தோம்ல கடல் பாசி, அதை எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ கடல் பாசி நல்லா நமக்கு கரைஞ்சி கிடைக்கணும், அது வரை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கடல் பாசி தேங்காய் பாலில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூட வேணுனாலையும் சேர்த்துக்கலாம், கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அந்த நம்ம போட்டு சீனியை எடுத்து கட்டுறதுக்காக. இப்போ இதையும் நல்லா கரைய விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம இதில் கெட்டி பால், நம்ம அரைமுடி தேங்காய் பால் எடுத்தோம்ல அதில் கெட்டி பால் வந்து ஒரு 1/2 கிளாஸ் இருக்கும், அதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு விருப்பம்னா ஃபுட் கலர் சேர்க்கலாம், இல்லாட்டா சேர்க்காட்டி கூட நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதை நம்ம அப்படியே வேறு பிளேட்டுக்கு ஊற்றி ஆற வச்சு செட் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி நான் சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், அதையும் இந்த இதில் வடிச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். கூடவே 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக, அதையும் சேர்த்துக்க போகிறேன். இது நம்மளுடைய விருப்பம்தான், வாழைப்பழம் வைக்கலாம், இல்லாட்டி வேறு எந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை கூட கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணலாம், இல்லை பழங்கள் இல்லாமல் கூட பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இந்த வாழைப்பழத்துக்கு மேலே கடல் பாசி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1/2 மணி நேரத்தில் நமக்கு செட் ஆகி கிடச்சிரும். வெளியில் வச்சா 3 to 4 hours ஆகும். நான் இன்றைக்கி வெளியில் தான் வச்சுருந்தேன், சூப்பராகவே செட் ஆகி வந்துருந்துச்சு. இஃப்தார் டைமில் சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் பெர்ஃபெக்டான ஒரு டிஷ் தான் இது. ஏன்னா நம்ம இன்றைக்கி இதை தேங்காய் பாலில் செஞ்சுருக்கோம். தேங்காய் பாலும் குளிர்ச்சி, கடல் பாசியும் குளிர்ச்சி. வெயில் காலத்தில் நோன்பு வச்சுட்டு நோன்பு திறந்தோன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ராகத்தான் இருக்கும். இன்றைக்கி பனானா வச்சு புட்டிங் ரெடி பண்ணியிருந்தது, சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே அளவுகளோடு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.